நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், பங்குனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படை, அதாவது பங்குனி மாதம் என்பது மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரை உள்ளடக்கிய நாட்களாகும். இந்த வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள், இந்த பங்குனி மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க, துலா ராசிக்கு இந்த பங்குனி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம். துலா ராசியினுடைய அதிபதியான சுக்கர பகவான் 7 இடத்தில் இருக்கிறார். இது சிறப்பு. 8 இடத்தில் இருந்தாலும் அவருடைய இன்னொரு வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதனால் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது என்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்குறார். 3 வாரம் மேஷத்திலிருந்து ராசியை பார்த்துட்ருக்கேன். ராசியில் கேது பகவான் இருந்த போதிலும் முதல் 15 நாள் சனி பகவான் 10 பார்வையாக மகரத்திலிருந்து பார்க்குறார். இந்த துலா ராசி அன்பர்கள் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க, மந்திரச்சூட்ட மாதிரி தான் இருப்பீங்க. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாலும் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால ஓரளவுக்கு ஒரு தெளிவான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு சிந்தனைகள் ஏற்படும். 2 இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார் கடைசி வாரம். அப்போ பொருளாதார சுபீட்சம் நிச்சயமாக அமையப்போகிறது, ஏற்படப்போகிறது. நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸியை தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 இடத்த அதிபதி குரு பகவான் 6 நல்ல நிலையில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4 இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த துலா ராசிக்கு முதல் 15 நாள் அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை நீடிக்கிறது. அடுத்த 15 நாள் 5 இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிடுறார். அது அவருடைய மூல திரிகோண வீடு வேறு கும்பம். அப்போ துலா ராசிக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது, இது பெரிய விஷயம். முதல் 15 நாள் தான் இருக்குது, அடுத்த 15 நாள் உங்களுக்கு கும்பத்துக்கு போயிடுறார். அப்போது 5 இடத்துல சனி பகவான் நல்ல நிலை, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் பங்குனி 15 தேதி வரை நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமைதோறும் இளநீ தீபம் இட்டு வாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருவது தலைப்பாயோடு போகும். அடுத்தது 6 இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறைந்துவிடும். கடனே இல்லை அப்படின்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு வரும். அதே நேரத்தில் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் உருவாக்கி தருவான். ராகு பகவானும் அதை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மொத்தத்தில் 7 இடத்தில் ராகு இருப்பது, ராசிநாதனும் அங்கே தான் இருக்கிறார் அப்படின்னும்போது இந்த
புதன் அங்கே இருக்கிறார். பரிவர்த்தனை யோகமாகிப்போகுது. கடைசி 15 நாள் வந்து செவ்வாய் வந்து அங்கே உட்காந்துடுறார். பரிவர்த்தனை யோகம் இதனால் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், அன்னோன்யம் இருக்கும். சனி பகவான் 3ம் பார்வையாக பார்க்குறார். இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் எழுந்தாலும் குடும்பத்திலேயோ இல்லை வெளியில் நட்பு வட்டாரங்கள்லேயோ வெளி வட்டார பழக்க வழக்கங்களையோ சொந்த பந்தங்கள்லேயோ ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தபோதிலும் கடைசியில் வந்து ஓரளவுக்கு அனுசரணையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 7 9 அதான் பரிவர்த்தனை யோகம். அப்போ புதனே அங்கே வந்துடுறாரு சொல்லிட்டோம். கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள், அன்னதானங்கள் நன்கொடைகள் வழங்குவீர்கள். வெளிநாடு கூட ஒரு சிலர் போகலாம் கோயில் குளங்களுக்கு. மற்றபடி 10ம் இடம் குரு பார்வையில் அமக்கலமாக இருக்கு. இந்த ராசி அன்பர்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பி கடனை வாங்கி வங்கிகளின் மூலமாகவோ தனியார் துறையோ அரசு மூலமாகவோ கடனை உடனே வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள், அல்லது தொழிலை வேறு தொழிலை கூட மாற்றி அமைக்கலாம். சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு நிலை, மேன்மையான ஒரு காலகட்டம், தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. இது நாள் வரைக்கும் வேலைக்கு போகிறதே கஷ்டப்பட்டு போனீங்க, இப்போது சந்தோஷமாக போவீங்க. ஏன்னா சக ஊழியர்களுடைய அரவணைப்பும் மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்கள் எதுவும் இல்லாமல் அவங்க ஒரு கோஆப்ரேஷனாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சலுகைகள் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் போகணுமா, டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு ரொம்ப நாளாக வரலன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க, அது பத்திரிகை துறையாக இருக்கலாம் இல்லை சினிமா துறையாக, எந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறை வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த துளாராசி அன்பர்களுக்கு மேன்மையான ஒரு காலகட்டம். 11ம் இடத்தை 11 சனி பகவான் பார்க்குறார். கடைசி 15 நாள் அப்போது உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஏதாவது சில தொல்லைகள் ஏற்படலாம். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஏற்படும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி 12ம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், ராசிநாதனை பார்க்கிறார், அதாவது புதன் பார்க்கிறார். கன்னி ராசியினுடைய அதிபதி புதன் அந்த தன்னுடைய ராசியை, அவருடைய ராசியை பார்க்குறதால செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள், சூரியன் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும், குரு பிள்ளைகளால் அது சுப செலவு, கல்விக்காக செலவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நிறைவான நல்ல செய்தி என்னன்னா, உங்களுக்கு 15 நாள் தான் அர்த்தாஷ்டம சனி, அதுக்கப்புறம் சனி விலகி 5ம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சென்று விடுகிறார். இனி அவருடைய தீய பலன்கள் உங்களுக்கு இனி வராது, ஏற்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இருந்த போதிலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த ராசி அன்பர்களுக்கு முதல் 15 நாள் அர்த்தாஷ்டம சனி, அதுக்கப்புறம் விலகிடுதுங்க. ரொம்ப நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னா, தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவு பண்ணிங்க. உங்களுக்கே உடம்பு சுகம் இல்லாமல் சில நேரம் உங்களுக்கே பிரச்சனைகள் தந்தது.
சொத்து பத்துக்களில் பிரச்சனை வந்திருக்கும். வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்துக்களில் வில்லங்கம் பார்க்காம இல்லை எதுவும் பேப்பர்ஸ் சரியாக கவனிக்காமல் வாங்கியிருப்பீங்க, அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும். இனி அதெல்லாம் வந்து மாறி அந்த ரெக்டிஃபிகேஷன்லாம் சரி செய்யப்பட்டு சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வருங்க. உங்கள் சுகஸ்த உங்களுக்கே நீங்களே வந்து தேக ஆரோக்கிய குறைவு உங்களுக்கு ஏற்பட்டது. இனிமேல் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை, நிறைவான ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.